സത്യഭാമ ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് ഓഫ് സയൻസ് ആൻഡ് ടെക്നോളജി ചെന്നൈ. தமிழ்நாட்டுல இப்ப அமல்ல இருக்கிற தளர்வில்லாத கொரோனா முழு ஊரடங்கு முடிய இன்னும் 4 நாள் இருக்கு. ஜூன் 7ஆம் தேதியோட இந்த முழு ஊரடங்கு முடியுமா இல்ல திரும்பவும் நீட்டிக்கப்படுமா அப்படின்றது தெரியல. இந்த சூழல்ல ஏற்கனவே சர்ச்சையை கலப்பின சீரியல் ஷூட்டிங் விவகாரம் மறுபடியும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு முன்னாடி லாக்டவுன் தொடங்கி மே 10ஆம் தேதிக்கு அப்புறமும் அரசோட உத்தரவை மீறி ரகசியமா சில சீரியல்களோட ஷூட்டிங் நடந்துட்டு தான் இருந்தது. அப்படி நடந்த ஒரு பிரைம் டைம் சீரியல் ஷூட்டிங் யூனிட்ல 30 பேருக்கு கொரோனா தொற்று இருந்த செய்தியும் வெளியான அவங்களுக்கு தயாரிப்பு தரப்புல இருந்து எந்த ஏற்பாடும் செய்யல. இதனால அதுவரைக்கும் சீரியல் ஷூட்டிங்க்கு மட்டும் அரசு கிட்ட சிறப்பு அனுமதி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பெப்சி தலைவர் ஆர் கே செல்வமணி அதுக்கப்புறமா மே 31 வரைக்கும் எந்த ஷூட்டிங்லயும் பெப்சி தொழிலாளர்கள் கலந்துக்க மாட்டாங்க அப்படின்னு அறிவிப்பையும் வெளியிட்டாரு. இது தொடர்ந்து ஷூட்டிங்கும் நிறுத்தப்பட்டது. மே 31 தேதி வரை எல்லா சேனல்களுமே ஒளிபரப்ப எபிசோடுகள் கைவசம் வச்சிருந்தாங்க. ஜூன் 1ஆம் தேதியில இருந்து தான் சீரியல் ஒளிபரப்புல என்ன மாற்றங்கள் வரும்னு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. இப்ப மறுபடியும் சீரியல் ஷூட்டிங் ரகசியமா நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற பரபரப்பான செய்தியும் வெளியே வந்திருக்கு. சும்மா பேருக்கு 2 நாள் ஷூட்டிங் நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் பழையபடி ரகசியமா சிலர் அவங்க அவங்க ஷூட்டிங்க தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு முன்னணி சேனல் தன்னோட அலுவலகத்துல வச்சே ஷூட் நடத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு சேனலை பார்த்து இன்னொரு சேனல்னு இறங்க இப்ப பல சீரியல் ஷூட்டிங்கும் ரகசியமா நடந்துட்டு தான் இருக்கு. நிலைமை கைய மீறி போயிட்டதாலதான் பெப்சி தலைவர் ஆர் கே செல்வமணி வெளிப்படையா சில விஷயங்களை பேசினாரு அப்படின்னு சீனியர் சீரியல் ஹீரோ ஒருத்தர் சொல்லி இருக்காரு. இந்த விவகாரம் பத்தி ஆர் கே செல்வமணி வெளிப்படையா எந்த விஷயமும் சொல்லல. அரசு அறிவித்திருக்கிற தளர்வில்லாத லாக்டவுனுக்கு ஆதரவு தரதான் பெப்சியோட நிலைப்பாடு. நம்ம ஸ்ட்ரைக் அறிவிக்கல, இது லாக்டவுன் தான். ஆனா சிலர் ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காங்க, அதுல பெப்சியை சேர்ந்த கலைஞர்கள் கலந்துக்கிறதுக்கு எந்த தடையும் இல்ல. ஆனா ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா ஷூட்டிங் நடத்துறவங்க தான், அதாவது சேனலோ இல்ல தயாரிப்பாளர்களோ தான் மருத்துவம் இழப்பீட்டுக்கான பொறுப்பு எடுத்துக்கணும். மத்தபடி பெப்சி அதிகாரப்பூர்வமா அரசு அறிவிச்ச லாக்டவுன் ஆதரிக்குது. ஷூட்டிங்ல கலந்துக்க சொல்லி எதையும் இப்ப அறிவிக்க முடியாது, அரசு அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அறிவிக்க முடியும் அப்படின்னு செல்வமணி சொல்லி இருக்காரு. முழு ஊரடங்குல இருந்து அத்தியாவசியமான சில விஷயங்களுக்கு கூட தளர்வுகள் எதுவும் அறிவிக்கப்படாத நிலையில சீரியல் ஷூட்டிங் தனிச்சையா நடக்கிறத பத்தி சீரியல் ஆர்டிஸ்ட் சில பேருக்கு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. முழு ஊரடங்கு போட்ட அப்புறம் சென்னையில ஓரளவு நிலைமை சரியாயிட்டு வருது. இந்த நிலையில கூடுதலா கொஞ்ச நாள் பொறுக்காம மறுபடியும் ஷூட்டிங் தொடங்குறது ரிஸ்க் தான். ஆனா வற்புறுத்தி கூப்பிடுறதால என்ன சொல்றது தெரியல. வரமாட்டேன்னு சொல்ற சிலரை சீரியல்ல இருந்து தூக்குற நடவடிக்கையும் நடந்துட்டு இருக்கு. பெப்சியும் இந்த விஷயத்துல தெளிவான முடிவை எடுக்கலன்றது வருத்தமா இருக்கு அப்படின்னு ஒரு சீரியல் நடிகை சொல்லி இருக்காங்க. சின்னத்திரை நடிகர் சங்கத்தோட தலைவரான ரவிவர்மன் கிட்ட பேசினோம். ஹைதராபாத்ல ஷூட்டிங்க அனுமதி தராங்கன்னு இங்க இருந்து சில யூனிட் அங்க போய் எடுக்கிறதா கேள்விப்பட்டேன். சங்கத்துல இருந்து நடிகர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு வேண்டுகோள் விடுக்கலாம். ஆர்டர் போட முடியாது, பிரச்சனைன்னு வந்தா சம்பந்தப்பட்டவங்க பொறுப்பே தூக்குவாங்க, போறவங்க போட்டும் அப்படின்னு விட்டாச்சு. மத்தபடி டிவி நடிகர் சங்கமும் அரசு உத்தரவுக்கு கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்லி இருக்காரு. நடிகர்கள் டெக்னீஷியன்ஸோட உயிரோட விளையாடி இவ்ளோ ரிஸ்க் எடுத்து எதுக்காக சீரியல் ஷூட்டிங் நடத்தணும் அப்படின்ற கேள்வி மக்கள் மனசுல எழுந்திருக்கு. கடந்த 5 வருடமாக NIRF தரவரிசையில் இந்தியாவின் தலை சிறந்த 50 பல்கலைக்கழகங்களுக்குள் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி.